நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஆன்லைன் மின்னணு பாயிண்ட் ஆஃப் சேல் சாதனங்களை பயன்படுத்த மத்திய அரசு கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தி பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதுக்காக இப்போ ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் POS சாதனங்களை பயன்படுத்தி தான் பொருட்களை வழங்கணும்னு கட்டாய உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, இந்த POS சாதனம் அப்படின்னா என்ன, இதனால் நமக்கு யூஸ் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். POS அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேலு. இந்த EPOS சாதனத்தை பயன்படுத்தி பொருட்களை வழங்கும்போது பொருட்களுடைய சரியான எடையை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எடையானது ஆன்லைனில் உடனுக்குடன் அப்டேட் ஆகிரும். இந்த காரணத்தினால ரேஷன் கடையில் சரியான எடையில் மட்டுமே பொருட்களை வழங்க முடியும். 1 கிராம் கூட குறைவாக நமக்கு பொருட்களை விநியோகிக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசானது தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக உணவுப் பொருட்கள் கடத்தல் கட்டுப்படுத்தப்படும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்குது. பொருள் வரவில்லை அப்படின்னு எந்த கடையிலும் இனி பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மத்திய அரசானது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.